கட்டி கைவிழந்து வேதனை உழைக்க பெற்றான. கம்மியன் கையால் அடித்து காய்ச்சி தீராமல் இந்த செம்மலர் உன் கைமலரால் செய்திட்ட பொறுப்பாக மின்னுறாளே ஜொலிக்கிறாளே. அதான் காரணம் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த தேவதைய போய் உடனே கல்யாணம் பண்ணணும், எனக்கு குடிப்பு அதிகமா இருக்கு, படபடபடபடபடபடன்னு அடிச்சு நேரமாகதே அப்படின்னு மனசு தோடுது. ஆனா அங்கே சொன்ன மாதிரி சரி வேலை மாதிரி போயாச்சு, இப்ப கொஞ்சம் மெதுவாவே போயிட்டான். எவ்வளவு நேரம் தான் வேலை ஓடிட்டே இருக்க முடியும், மெதுவா போகும் காலம் இருக்கு. அப்ப என்ன பண்ண, கண்ணே கலைமானன்னு கண்ணே கலைமானே கண்ணே மயிலே கண்டே உன்னை நானே அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரி ராரோ ஓ ராரி ரோ ராரி ராரோ ஓ ராரி ரோ கல்லூரே கலைமானே கண்டிமையே கல்லூரே உனை நானே தந்திப்பக உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் இந்திராணியை விட்டுட்டு ஓட்ட முடிச்சிடலாம்.
ஏன் அவள் வளர் இந்திராணியே வெறுத்துருவான். நான் நாகராஜ மனைவி, அந்த மாமா மனைவி, ஏன் அக்காவை சொல்லல, அந்த இந்திராணி இல்ல. இவள் இந்திரன் லோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனின் மனைவி சசி தேவி. ஆனா இவளை பார்க்கணும்னா எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது. என்ன, எப்படி போகணுங்கிற வழியை தான் பார்த்துருக்கோம். என்ன வழி இருக்குது? மாயமாலா கோவில போட்டு பார்ப்போமே. வானம் பாடி சோடி தேடும் நேரமடி ஆசைகளோ அப்படியா? இல்ல இப்படி அப்படியா? இல்ல
ஏன்னா இவருடைய அழகு, இந்த அழகு முதல் வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிறது. மடிமே
மடி மீது தேக்கும் தேனே மடி மீது தேங்கும் தேனே எனக்கு.